தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்த எழும். மறுபடியும் அவன் ஜாலி குச்சியை காட்டிடும். கடவுளே வெங்காயமா எண்ணுவான். கடவுளா இருந்தா வெங்காயமா எல்லாம் ஒளியுங்கிட அது பண்ணுங்க. வணக்கம். மலேசிய திராவிடர் கழகம் சிலாதூர் மாநில கிளையின் ஏற்பாட்டில் தந்தை பெரியாரின் 139வது ஆண்டு பிறந்த நாள் விழாவினை மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து எதிர்வரும் 17 செப்டம்பர் 2017 அன்று சாதாமில் உள்ள MPSC மண்டபம், ஸ்ரீ பினாங்கு மண்டபம் 18-3 என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த மண்டபத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியாரின் கருத்துக்கள் இன்றளவும் தேவைப்படுகின்ற காரணத்தால் அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அவர் இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வந்த செய்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த விழாவில் மிக சிறப்பான முறையில் நடைபெற வருகின்றது என்று சொல்லி அடுத்து அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் அந்த நிகழ்வினை தொகுத்து சொல்லுவார் என்று கேட்டுக்கொண்டு நடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். பெரியார் விழாவில் சிறப்புரை நடைபெறும். இந்த சிறப்புரை வழங்க திரு எஃப் காந்தராஜ், மலேசிய திராவிடக் கழகத்தின் தேசிய தலைவர். அதனைத் தொடர்ந்து திரு த பரமசிவம், மலேசிய திராவிடக் கழக சிலாந்தூர் மாநிலத்தின் தலைவர் சிறப்புரையாற்றுவார்கள். தொடர்ந்து மாணவர்கள் பேச்சு போட்டி, அறிவு புதிர் போட்டி, மாணவர்களுக்கான போட்டிகளும் அன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது அடுத்து குறுநாடகம், சீர்திருத்த மனவிணைப்பு என்ற குறுநாடகத்தை திரு தமிழ்வேந்தர் அவர்கள் தலைமையில் இந்த குறுநாடகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த குறுநாடகம் முடிந்தவுடன் குறுவட்டு வெளியீடு நடைபெறும். இதற்கு திரு கவி பிரியாரிதல் ஆசிரியர் அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். திரு வித்தைக்குமரன் அவர்கள் பேராசிரியர் மார்க்ஸ் எழுதிய பிரியாரியம் என்ற நூலின் தொகுப்புரையை வழங்குவார். நிறைவுரையாக மாணவர்கள் எழுத்தாண்மை இயந்தல் திரு பெரு தமிழ்மணி அவர்கள், மலேசிய திராவிடர் கழக ஒற்றுமை கழகத்தின் தலைவர் இந்த உரையை நிகழ்த்துவார் என்று சொல்லி விழாவின் சிறப்பாக பங்கெடுக்கின்றவர்கள் இந்த குறுவட்டை வாங்கி அவர்களுடைய பெரியாருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்வதற்கு பெரிய துணையாக இருக்கும் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி.